வணக்கம் நண்பர்களே, சிஎஸ்கே சமையலறை உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்னைக்கு வீடியோல ஷ்ரிம்ப் ஸ்பெகட்டி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இப்ப தேவையான பொருட்களை எல்லாம் பார்க்கலாமா? ஷ்ரிம்ப் 100 கிராம், பெப்பர் பொடி 2.5 டீஸ்பூன், பூண்டு 1 டேபிள் ஸ்பூன், உப்பு 1 டேபிள் ஸ்பூன், சில்லி ஃபிளேக்ஸ் 2 டீஸ்பூன், ஆரிகானோ 1 டீஸ்பூன், ஆலிவ் ஆயில் 4 டேபிள் ஸ்பூன். ஸ்பெகட்டி 250 கிராம், தண்ணி 2.5 லிட்டர். இப்போ ஒரு பாத்திரத்தில் 2.5 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் அதில் ஸ்பெகட்டியை சேர்த்துடுங்க. எல்லா பக்கமும் ஸ்பெகட்டி தண்ணியில் வேகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதை ஒரு 8-10 நிமிஷம் வரைக்கும் வேக விடணும். ஸ்பெகட்டியோட பேக்கேஜிங்லே அதை எவ்வளோ நிமிஷத்துக்கு குக் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுபடி ஃபாலோ பண்ணி அதை குக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இது நல்லா குக் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இதை ட்ரெயின் பண்ணிடலாம். ட்ரெயின் பண்ண ஸ்பெகட்டி எல்லாம் தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கான சீசனிங் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 4 டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில் விட்டுக்கோங்க. இந்த டிஷ்ஷு ஸ்பெசிஃபிக்காக ஆலிவ் ஆயிலில் செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். அதில் 1 டேபிள் ஸ்பூன் கார்லிக் சேர்த்துக்கோங்க. கார்லிக் ஈஸியாக பேர்ன் ஆகிடும், அதனால நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு இது அந்த ஃப்ளேவர் வர வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நாம வாஷ் பண்ணி வச்சிருக்கிற ஷ்ரிம்பை சேர்த்துக்கலாம். இதில் ஷ்ரிம்க்கு எந்த சீசனிங்கும் போடாமல் அப்படியே சேர்த்துக்கோங்க. வாஷ் பண்ணி மட்டும் சேர்த்துக்கோங்க. இன்னைக்கு 100 கிராம் சேர்த்துருக்கோம். ஷ்ரிம்பை ஓவர் குக் பண்ணிடாதீங்க. அது லைட்டாக பிங்கிஷாக மாறுற வரைக்கும் அதை குக் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் அது க்ரன்ச்சியாக நல்லாயிருக்கும். இப்போ அதில் 2 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் ஆரிகானோ, ரெண்டரை டீஸ்பூன் பெப்பர் பொடி. இதை சேர்த்து ஒரு 1-2 மினிட்ஸ் வரைக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் வீடே தூக்குற அளவுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர்ஃபுல் ஸ்மெல் வரும். சோ அது மாதிரி ஸ்மெல் வந்ததுக்கு அப்புறம் நீங்க ஃப்ளேம் ஆஃப் பண்ணிரலாம். ஷ்ரிம்ப் மிக்சர் இப்போ ரெடி. சோ இப்போ ஒரு மிக்சிங் பவுல்ல நம்ம ஆல்ரெடி குக் பண்ணி வச்சிருக்கிற ஸ்பெகட்டியை சேர்த்துக்கோங்க. இன் கேஸ் நீங்க ஸ்பெகட்டி வந்து கொஞ்சம் ட்ரையா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணீங்கன்னா அது மேலே கொஞ்சம் ஆலிவ் ஆயில் விட்டுக்கோங்க. இப்போ நம்மளோட ஷ்ரிம்ப் மிக்சரை இதுல நம்ம சேர்க்க போறோம். நம்ம மறுபடியும் எண்ணெயில எல்லாம் போட்டு ஃப்ரை எல்லாம் பண்ண போறது இல்ல, அப்படியே இத கொட்டி நம்ம mix பண்ண வேண்டியதா. சோ இப்போ இத நல்லா mix பண்ணிக்கோங்க. ஸ்பெகட்டியை நல்லா இந்த மிக்சர்ல கோட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இத நம்ம சர்வ் பண்றதுக்கு ரெடி. இந்த டேஸ்டியான ஸ்பெகட்டி ரெசிபிய உங்க வீட்ல செஞ்சு பாருங்க. எப்படி இருக்குன்னு கீழ கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கு பக்கத்துலயே இருக்கிற பெல் ஐகனையும் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க.